சம்பந்தமான படம்னு நினைச்சேன். அந்த டைட்டில் அப்படி இருக்கு, எஃபெக்டை முதல்ல போட்டு காசை பின்னால் சொல்கிறது இங்கிலீஷ் பட பாணி. அந்த மாதிரி அதை கையாண்டிருக்காரு ரகுநந்தன் தான் எனக்கு பழக்கம். நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், இசையமைத்த ரகுநந்தன் எனக்கு நல்ல நண்பர். அவர் சொன்னார் படம் பார்க்க வாங்கன்னு, அவனே நான் படம் பார்க்க போனேன். இல்லையே இல்லை, நான் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு, இதில் எந்த சந்தேகம் இல்லை. அதாவது ஜாதி மதம் இனம் மொழி இவைகளை கடந்து மனித நேயம் என்பதை இன்றைக்கு 2023 இந்தியாவுக்கு தேவையான ஒன்றை மிக அருமையாக தேனில் குறைச்சி கொடுத்த மாதிரி படத்தில் கொடுத்துட்டார். மூவி என்பது மூவ் ஆகிக்கொண்டே இருக்க வேணும், ஸ்டாட்டிக்காக ஒரு இடத்துல ஒரு வீட்டில் நடக்கிற மாதிரியோ ஒரு லொக்கேஷனில் நடக்கிற மாதிரியோ இருக்கக்கூடாது. 24 நிமிஷத்துக்கு மேலே ஒரு லொக்கேஷன் இருக்கக்கூடாது. அதனால் அவர் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தார், மிக சிறப்பாக இருந்தது. நடித்தவர்கள் அனைவரும் மிக அருமையான பெர்ஃபார்மன்ஸ், ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த நார்த் இண்டியன் அது போடுறாரு அந்த பான் பராக், என்ன நடிப்பு! இந்த படத்தினுடைய மைய கருத்து கோபமும் இருக்கக்கூடாது, மதவெறியும் இருக்கக்கூடாது. கோபம் உள்ள மகனை பெற்ற தாயும் வெறுக்கிறான்ங்கிற மகாபாரதத்தில், மதவெறி வந்துவிட்டால் நாடு தாங்காது. மிக அருமையாக சிறப்பாக பண்ணியிருக்கிறார். ஒரே ஒரு உதாரணத்தை ஹிஸ்டாரிக்கலாக சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு ஒரு மத ஒற்றுமைக்காக பாடுபடுகிறார் டைரக்டர் அப்படின்னு நினைச்சாங்க, அதெல்லாம் கிடையாது. டைரக்டரை பார்க்கும்போது அவர் என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி, அப்படியே ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேங்கிற மாதிரி நிற்கிறார். அவ்வளவு திறமைகள் உள்ளவர் டைரக்டர். நான் கூப்பிட்டு பேசி அவருக்கு நிறைய எப்படி கெஞ்சினேன், இந்த தலை உள்ள என்ன இவ்வளோ அறிவு இருக்கா அப்படின்னு. மிக அருமையான டைரக்டர். வரலாற்றிலே ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அன்னைக்கு வேலு நாச்சியார் வெற்றி பெற்றதுக்கு ஒரே காரணம் ஹைதர் அலி அனுப்பிய 52,000 குதிரைப்படை வீரர்கள். வேலு நாச்சியார் இந்து மதத்தை சேர்ந்தவர், உங்களுக்கு தெரியும். அவருக்கு அனுப்பிச்சது 5,000 குதிரைப்படை வீரர்கள். அது மட்டுமல்ல, 8 வருடமாக மாதத்துக்கு 300 பவுன் தங்க காசுகள் செலவுக்கு வச்சுக்க தங்கச்சின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்துல் மாலிக் அவர் தான் ஹைதர் அலி மாதிரி. அப்துல் மாலிக் ஹைதர் அலி ஞாபகம் எனக்கு. அதற்கு பிறகு கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்தரையோடு சேர்ந்து 17 பேர் பாளையங்கோட்டை ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. அவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கேப்டனுடைய மனைவி குழந்தைக்கு தாதி பால் கொடுக்கிறாள். இந்த ஊமத்துறை பேச முடியாதவர் என்பதால் இந்த முஸ்லிம் இஸ்லாமிய பெண்மணி அந்த ஊமத்தரையை கொண்டு போய் வெள்ளக்காரன் பொண்டாட்டிகிட்ட சொல்கிறாப்புல, இந்த பையன் மாற்றுத்திறனாளி, இவனுக்கு பேச முடியாது, ரொம்ப அன்பானவன், அண்ணனுடைய திதிக்கு விறகு வெட்ட பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே அருவாளை வச்சு 6 நாள் எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க, பிளான் பண்ணிக்கிட்டு. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வெள்ளக்காரங்கெல்லாம் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தண்ணி அடிக்க ஆரம்பித்தாங்க, இவங்க ஜெயிலில் விட்டு எல்லோரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதோடு சேர்ந்து அந்த வெள்ளக்காரனுடைய பொண்டாட்டியும் அந்த இஸ்லாமிய பெண்மணியும் ரெண்டு பேரும் சேர்ந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஏன்னா வெள்ளக்காரன் திருப்பி வந்தானா நைட் முடிச்சு எங்கடா காணோம்னு சொன்னால் ரெண்டு பேரையும் கோர்ட்டில் நிறுத்தி ஆளை ரெண்டு பேரையும் தூக்கில் போட்டுருவாங்க, இல்லை ஷூட் பண்ணி கொண்டுடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு மத ஒற்றுமை அந்த காலத்தில் இருந்தது என்பதை நான் சொல்கிறேன். இன்றைக்கு அவர் புதிதாக எடுக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல, மிக மிக சிறப்பாக எடுத்திருக்கிறார். அந்த கோபம் வரக்கூடாது என்பதற்கே அந்த பான்பராக் போட்டு அவர் துப்புனது. அந்த டிரைவர் நடிச்சிருந்தார் பாருங்க, முகத்தில் எக்ஸ்பிரஷன். சசிகுமார் சார் கடைசியில் அவர் சொன்னது, அவருடைய அமைதியான முகம் கடைசி வரைக்கும் என்னாலே ஐடென்டிஃபை பண்ண முடியலை இவர் வந்து இஸ்லாமியர்னு. மிக அருமையாக டைம் ப்ரெஷருக்குள்ளே மிக 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 சிறப்பாக அமைத்திருக்கிறார். ரீதிகானிங் பிரமாதமாக இருக்குது. மிக சிறந்த படங்களை தமிழகத்துக்கு கொடுப்பார், மிக சிறந்த டைரக்டராக வருவார். நடித்த அனைவருமே மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். அந்த அம்மாவை பார்த்தோன்னே நான் யாரோ நினச்சேன், கடைசியில் பார்த்தா அவங்க தான் அந்த மதர் வேஷம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இவர் பிரமாதமாக பண்ணிட்டீங்களே, பாஸ்போர்ட்டை கடைசியாக கொடுத்து அடாடாடாடா, என்ன அருமையான ஸ்க்ரீன் பிளே! அப்படியே படம் மூவ் ஆகிட்டே இருக்குதுங்க. எப்போ முடியும், எப்போ முடியும், எப்போ நிற்கும், ஐயோ என்னாச்சு என்னாச்சு, நான் கடைசி வரையும் நான் கெஸ் பண்ணவே முடியல. அவ்வளவு மிக அருமையான சிறந்த திரைப்படம். இதில் 50-ஆம் நாள் முன்னாடி என்னையும் கூப்பிட்டு அவர்கள் பேச சொன்ன அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.